ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேஷ். இது உங்கள் ஜிஎம் தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சூஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னென்ன வீடியோ வேணுமோ அப்படியே ஷேரும் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் என்னென்னா, பென் டூலை வச்சு எப்படி பர்ஃபெக்டாக கட் பண்ணுறது தான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது எப்படி எந்தெந்த டூலை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு போட்டு வச்சுருந்தேன். மூணு டூல் போட்டு வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பென் டூலில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எதனா ஒரு இமேஜ் இன்புட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஓ கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஓ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஒரு 2 செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆகிட்ட அப்புறம் எதுன்னு ஒரு இமேஜே இன்புட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் என் ஃபோட்டோ இன்புட் பண்ணி போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இன்புட் பண்ணுறேன். இன்புட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஜூம் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வரும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பக்கத்தில் மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும். அதில் 1, 2, 3 நம்பர்ஸ் பக்கத்தில் லாஸ்ட்டில் ஜீரோ இருக்கும். ஜீரோ பக்கத்தில் மைனஸ் ப்ளஸ் இருக்கும். அந்த மைனஸ் ப்ளஸ் வச்சுட்டு நீங்கள் ப்ளஸ் ஆகிட்டீங்கன்னா ஜூம் ஆகும், மைனஸ் ஆகிட்டீங்கன்னா அன் ஜூம் ஆகும். ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பென் டூல் கிளிக் பண்ணிக்கணும். பென் டூல் ஷார்ட்கட் பி, கீபோர்டில் பி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பென் டூல் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே உன்னர் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டு விட்டு பண்ணுங்கள். அதே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில், ரவுண்ட் ஷேப் வேணுமா பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூ ஷேப்பில், யூ ஷேப்பில் வேணுமோனா நீங்கள் இது போல் வச்சுட்டு இது பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டாட் 3 டாட் இருக்கும். அந்த சென்டர் டாட்டில் ஆல்ட்டை பிடிச்சிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு 3 டாட்டில் 2 டாட் தான் இருக்கும். அதே போல் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கிட்ட கிட்ட பண்ணுறீங்களோ அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு கட் ஆகும் ஸ்டார்டிங்கில். போக போக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக கட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பென் டூல வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதாகும். நீங்கள் ஃபோட்டோ கடைக்கு போனோம்னா உங்கள்கிட்ட லேப்டாப் எதனா இருந்ததுன்னா நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு போகிறப்போ கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் ஸ்டார்டிங்கில் வேலைக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா சில பேர் புரியவே புரியாது எங்கெங்கே எது இருக்கோ யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டூல்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இல்லை ஒவ்வொரு டூலும் எவ்வளோ யூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அது யூஸ் பண்ணுறது கற்றுக்குனாக்கா எவ்வளோ பர்ஃபெக்டாக எடிட் பண்ணுறதுக்கும் தெரியும். அதுபோல் நீங்கள் எடிட் பண்ணணும்னா ஸ்டார்டிங் மெத்தடே இதுதான். நீங்கள் கட் பண்ணது ஒரு ஃபோட்டோ கட் பண்ணால் தான் அந்த ஃபோட்டோ எதுவுமே பேனரில் பேனர் டிசைனிங்லாம் இன்புட் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் எப்படி கட் பண்ணுறதுக்குன்னு கற்றுக்கோங்க. அப்புறம் போனீங்கன்னு கூட ஃபோட்டோஷாப்புக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். இதே ஃபோட்டோஷாப்லேயே இருந்துங்கன்னு சில பேருக்கு தெரியாது, ஸ்டார்டிங் போகிறப்ப தெரியாது. அவங்களுக்கு கூட இந்த வீடியோ யூஸ் ஆகும். லேக் ஆகுது. நான் யூஸ் பண்ண ஃபோட்டோஷாப் சிசி
எனக்கு இது ஸ்டார்டிங்லேருந்து இது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பழகிட்டு. இங்கே ஃபோட்டோஷாப் 0.7 இந்த 0.0 அது யூஸ் பண்ணுறதுக்கு, அது வந்து ரியல் ஃபோட்டோஷாப்போட டூப்ளிகேட், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது ஒன்றா டூப்ளிகேட், இதில் வேறு மெத்தட்ஸ் இருக்கும், ஆனால் எல்லாத்துலேயும் ஷார்ட்கட் ஒன்று தான். இதில் வந்து சில ஷார்ட்கட்ஸு ஒத்தாவாது, அதில் வந்து எல்லா ஷார்ட்கட்ஸும் ஒத்தவும். 7.0 அது நீங்கள் கத் அது யூஸ் பண்ணி கற்றுக்குங்க. கட் பண்ணதுக்கு எல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ணுறீங்களோ பர்ஃபெக்டாக, அவ்வளோக்கு அவ்வளோக்கு உங்களுக்கு பேண்ட் எடிட்டிங்கு அவ்வளோ சூப்பராக வரும். லாஸ்ட்டில் ஃபினிஷு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ அதை வச்சுட்டு ஜூம் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது செலக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ரெண்டு மெத்தட் என்னென்னா, இது ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் லேயர்ஸை மாற்றிடுங்க. டபுள் கிளிக் பண்ணி லேயர்ஸை மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லேயர்ஸு, இதில் மூணு டூல் இருக்கும், மூணு இது இருக்கும். அதில் பேட்ச் கொடுத்துருங்க. பேட்ச் கொடுத்து இதை டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஃபெதர் ஒரு 2-3 நான் 3 கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணிங்கன்னு தெரியும் உங்களுக்கு, பர்ஃபெக்டாக கட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடு உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும். இது வந்து நீங்கள் சுற்றின்னு போட்டு ஷார்ட்கட் வேணும்னா கண்ட்ரோல் என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இது ஃபெதர் கொடுக்கணும். ஃபெதர் கொடுக்கணும்னா நீங்கள் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஷார்ட்கட் வந்து Shift+F6, அதே நீங்கள் ஃபெதர் யூஸ் பண்ணணும்னா செலக்டில் போயிட்டு மாடிஃபைன்னு இருக்கும். மாடிஃபைல லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபெதர்னு இருக்கும். அந்த ஃபெதரில் பார்த்தீங்கன்னா சைட்லேயே ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க, Shift+F6 அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் ஒரு 1-2-3 இது மேலே வைக்காதீங்க, வச்சுக்கணும். 3 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா நான் நியூ லேயர் கிளிக் பண்ணிட்டு இது வந்து காபி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி இந்த இதுபோல் நீங்கள் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னென்ன வீடியோ வேணுமோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஷேரும் பண்ணி விட்ருங்க.